ஆரோக்கிய உலக நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க பூஜா நியூட்ரி அண்ட் பியூட்டி யூடியூப் சேனல்ல இருந்து இந்த வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. என்னோட யூடியூப் சேனல் நியூட்ரி அண்ட் பியூட்டி யூடியூப் சேனல், அதுக்கும் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டடாக வந்துட்டு இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆக்னி, அதாவது முகப்பரு பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல முகப்பருனா என்ன, அதோட காசஸ் என்ன, அதுக்கு என்ன மாதிரியான ரெமிடிஸ் நம்ம எடுத்துக்கலாம், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்சனலி இந்த ஆக்னி ப்ராப்ளம் எனக்கு ஒரு மேஜர் ப்ராப்ளமா இருந்தது. நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போற ரெமிடிஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது, ஸோ தட் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கண்டிப்பா கிடைக்கும். முதல்ல ஆக்னேனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஜஸ்ட் ஒரு ஸ்கின் டிஸார்டர். நம்மளோட செபேஷியஸ் கிளாண்ட், நம்ம ஸ்கின்னுக்கு அடியில் இருக்க ஒரு கிளாண்ட்ல வந்து இன்ஃபெக்ட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து இந்த ஆக்னே, அதாவது இந்த முகப்பரு வந்து ஏற்படுது. இது எதனாலலாம் ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, டீனேஜர்ஸ்க்கு வந்து இது பெரும்பாலா ஏற்படும். யூஸ்வலா பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின்ல, அதுக்கப்புறம் பேக், அதுக்கப்புறம் நெக்ல, ஹேண்ட்ஸ்ல, இந்த மாதிரி நிறைய ரீஜியன்ஸ்ல வந்து அவங்களுக்கு அந்த ஆக்னே இருக்கும். இதோட மெயின் காஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ், எஸ்பெஷலி ஆண்ட்ரோஜன் அப்படின்ற ஒரு ஹார்மோனால உங்களுக்கு ஆக்னே ஏற்படுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு. ஸோ இந்த ஹார்மோனை வந்து நம்ம பேலன்ஸா வச்சிருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு வழி நான் சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து இது ரெண்டுமே ரொம்பவே ஈஸியானது. அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன் லைட். ஸோ மூன் லைட் வந்து நம்மளோட ஹார்மோனை வந்து நல்லா பேலன்ஸ்டா வச்சிருக்கும். இது பர்சனலி நான் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இப்போ உங்களுக்கு லாக்டவுன் பீரியட் தான், ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே டைம் இருக்கும். வீட்டில் ஈவினிங் டைமில் நீங்கள் டெரஸ்க்கு போயிட்டு ஜஸ்ட் அங்கே ஒரு வாட்டர் வச்சுட்டு நீங்கள் அதை குடிச்சிட்டு வாங்க. ஏன்னா மூலை ட்ரீட்டட் வாட்டர் வந்து நீங்கள் குடிச்சிட்டு வந்தாலே உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வந்து கண்டிப்பாக கியூர் ஆகும். செகண்ட் நான் சொல்ல போகிற ரெமிடி வந்து பார்த்தீங்கன்னா ஜோதித்ராட்டுத்தம். அதாவது இது வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான யோகா. நீங்கள் காலையில் எழுந்துட்டு உங்களோட ஐ லெவலுக்கு வந்து ஸ்ட்ரெயிட்டாக தீபத்தை ஏற்றி நீங்கள் அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டடாக பார்த்துட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் சின்ன சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு 10 seconds, நெக்ஸ்ட் 20 seconds, இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வரும்போது உங்களோட பீனியல் அண்ட் பிட்யூட்டரி கிளாண்ட் வந்து நல்லா ஒர்க் பண்ணும். ஸோ தட் அது ஒர்க் பண்ணாலே உங்களுக்கு ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக வந்து ஒர்க் ஆகும். இந்த ரெண்டு மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் என்னன்னா, நம்ம அதிகப்படியாக காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து ஆக்னே வரதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கு. அண்ட் தென் வந்து நிறைய பேர் பார்ட்டிஸ்க்கு போயிருப்பீங்க, அந்த மேக்கப் வந்து ரிமூவ் பண்ணாமல் அப்படியே ஈவினிங்கில் வந்து வந்துட்டு படுத்துருவீங்க. ஸோ தட் அந்த மேக்கப் ஃபுல்லாக நைட் ஃபுல்லாக உங்கள் ஃபேஸில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்னே வரதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இதெல்லாமே சிம்பிள் காசஸ். இப்போ நெக்ஸ்ட் உங்களுக்கு நான் இதோட சிம்பிள் ரெமிடிஸ் வந்து சொல்லி கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் அண்ட் ஈவினிங் நீங்கள் வந்து ஒரு வார்ம் வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வாங்க. ஆக்னே இருக்கவங்க வந்து ரொம்ப ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணக்கூடாது. மார்னிங் ஈவினிங் இஸ் மச் எனஃப். நீங்கள் அது பண்ணிட்டு வந்தாலே போதும். அண்ட் தென் வந்து டவல் வச்சு ரப் பண்ணக்கூடாது, ஜென்டிலாக வந்து வைப் பண்ணுங்க. நம்ம வந்து ரொம்ப ஹார்ஷாக வந்து வைப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அது வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஸோ நீங்கள் வைப் பண்ணும்போதுல இருந்து சில லிக்விட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகி பக்கத்தில் பட்டு அங்கே திருப்பி ஆக்னே வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ ஜென்டிலா ஹேண்டில் பண்ணுங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க ஆக்னே இருக்கவங்க. அண்ட் தென் டு நாட் யூஸ் ஸ்க்ரப்பர்ஸ், எக்ஸ்ஃபோலியேட்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து டோனர்ஸ், இந்த மாதிரி காஸ்மெட்டிக் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் தென் கம்மிங் டு த ஹோம் ரெமிடிஸ், ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் நீம் லீஃப், துளசி, அதுக்கப்புறம் மஞ்சள், இதை மூன்றத்தையும் எடுத்துட்டு நல்லா அரைச்சி உங்களோட ஃபேஸில் வந்து வாஷ் பண்ணி அப்ளை பண்ணுங்க. அது அப்ளை பண்ணிட்டு ஒரு 30 minutes வந்து விட்டுருங்க. ஸோ தட் அந்த பேக் வந்து காஞ்சி உதிரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து ஜென்டிலாக வந்து நீங்கள் அதை ரிமூவ் பண்ணுங்க வாட்டர் வச்சு. ஸோ நீங்கள் இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸும் சரி அந்த ஆக்னேவும் சரி கண்டிப்பாக கியூர் ஆகும். செகண்ட் நம்ம பார்க்கிற ஹோம் ரெமிடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ். கிரேப்ஸ் வந்து நல்ல ஒரு ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டியும் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலன்னா, கிரேப்ஸை வந்து உள்ள இருக்க பல்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அதை ஃபேஸில் அப்ளை பண்ணி ஒரு 30 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க. அது கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேர்ட் நம்ம பார்க்க இருக்கிறது குக்கும்பர். ஸோ குக்கும்பரை வந்து இப்போ நம்மளுக்கு ஆல்ரெடி சீசனில் வந்து அவைலபிள் தான் அது. ஸோ குக்கும்பர் வாங்கி அதோட கொஞ்சம் யோகட் மிக்ஸ் பண்ணி நல்லா அதை ஒரு பேஸ்ட் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு அதையும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணிட்டு வாங்க, அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து டர்மரிக். டர்மரிக் வந்து நீங்கள் ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணலாம். ஸோ டர்மரிக் அதோட கொஞ்சம் வந்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரலாம். அது நல்லா அந்த உங்களோட பிளாக் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணும்.
நெக்ஸ்ட் வந்து நீங்க எக் மாஸ்க் யூஸ் பண்ணலாமா. எக் மாஸ்க் வந்து லைக் எக் ஒயிட் எடுத்துட்டு நல்லா அதை பீட் பண்ணி உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் 30 minutes டைம் விட்டுட்டு நீங்க வாஷ் பண்ணிட்டு வரலாம். ஃபைனலி நீங்கள் ஹனி யூஸ் பண்ணலாம். ஹனியில் இருக்க ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஆக்சிடென்ட் எஃபெக்ட் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ ஹனியை வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஹனி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 minutes கழிச்சு நீங்கள் வந்து லைட்டாக ஒரு கோல்ட் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க ஃபேஸை. ஸோ தட் அந்த போர்ஸ் எல்லாமே வந்து க்ளோஸ் ஆகும் நீங்கள் கோல்ட் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணும்போது. ஓகே, பிகாஸ் திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரெமிடி. ஒரு ஜென் வந்து உங்களுக்கு ஆக்னே இருக்குது, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டர்மரிக் மட்டும் விட்டுருங்க. ஏன்னா அது வந்து ஃபேஷியல் ஹேர் க்ரோத்தை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்பீக் இருக்கு. ஸோ தட் நீங்கள் வந்து அதை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ரெமிடிஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். கேர்ள்ஸ் வந்து நீங்கள் எல்லா ரெமிடிஸும் இதில் நான் சொன்னது ஃபாலோ பண்ணிட்டு வரலாம். ஸோ இது கூடவே நான் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நல்ல ஸ்லீப் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஸ்லீப் இல்லாததுனால ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், அதாவது கார்டிசால் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகும். உங்கள் நீங்கள் அதிகமாக படிக்கிறதுனாலையும் அண்ட் தென் நிறைய ஸ்ட்ரெஸ்டு லைஃப்பில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு இந்த ஹார்மோன் ஜாஸ்தி செக்ரேட் ஆகிறதுனால உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம்ஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ டு கண்ட்ரோல் தட் ஹார்மோன் நீங்கள் நல்ல ஸ்லீப் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும். அண்ட் தென் நீங்கள் டெய்ரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். மில்க் அண்ட் மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ், அதுக்கப்புறம் ஜங்க்ஸ் நிறைய சாப்பிடாதீங்க, டீப் ஃப்ரைட் ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடாதீங்க. ஆக்னே இருக்கவங்க தயவு செஞ்சு உங்களோட மொபைல் ஃபோன்ஸை கொஞ்சம் தள்ளியே வைங்க. ஏன்னா அந்த மொபைல் ஃபோன்லேருந்து வரக்கூடிய அந்த ரேடியேஷன் அண்ட் தென் அந்த ஹீட் வந்து அந்த பாக்டீரியல் க்ரோத்தை வந்து இன்னும் ஃபாஸ்ட் ஆகும். ஸோ தட் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் போகணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை பண்ணி தான் ஆகணும். ஸோ ஃபைனலி வந்து நீங்கள் கொஞ்சம் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அதாவது ஃப்ளாக்ஸ் சீட், நட்ஸ், சியா சீட்ஸ், இந்த மாதிரி நிறைய சீட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். Viewers, this is all about the video. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்ன ரெமிடிஸில் எதெல்லாம் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் நம்பிக்கையோட ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் இது நேச்சுரல் ரெமிடிஸா, ஸோ காஸ்மெட்டிக்ஸை விட இது வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ப்ராசஸாக தான் இருக்கும். பட் நம்பிக்கையோட நீங்கள் வந்து ரெகுலராக ட்ரை பண்ணிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் ட்விட்டர் இன்ஸ்டா எஃபியில் ஷேர் பண்ணுங்கள். என் வீடியோ பற்றி கமெண்ட் எதனா இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். அன்டில் தட், பை பை.